சேனல் மாப்பிள்ள மச்சான், நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய யூஸ்டு மார்க்கெட்டா இருக்கட்டும், நிறைய ஷாப்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி ரிவ்யூ பண்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே நம்ம வீடியோ பண்ணலாண்டி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷாப்போட பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கிச்சனுக்கு சொல்ல முடியாது, ஹோமுக்கு தேவையான எல்லா கேஜெட்ஸுமே, சின்ன சின்ன கேஜெட்ஸா இருக்கட்டும், பெரிய பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே அவைலபிளாக இவங்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன டீட்டெயிலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷாப்போட அட்ரஸ் எல்லாமே நான் தெளிவாக கொடுக்குறேன். இந்த ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா சிபிகே ஷாப்பிங் அப்படிங்கிறது இந்த ஷாப்போட நேம் வச்சிருக்காங்க. நான் மேப் லொக்கேஷன் வந்து எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதுபோக இவங்க தனியாக இண்டிவிஜுவலாக வெப்சைட்லாம் வச்சு அதுலேயும் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஷாப்பில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது, அது என்ன ப்ரைஸில் மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுபோக நம்ம சேனலுக்கு இருந்தால் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸாக இருக்கட்டும், நிறைய யூஸ் மார்க்கெட் நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த ஷாப்பில் உள்ள டீட்டெயில்ஸை ஃபுல்லாக கேட்டுக்கலாம். வாங்க வீடியோ போகலாம். ஓனர் மேடமே இருக்காங்க பக்கத்தில், நம்ம ஷாப்போட டீட்டெயில்ஸ்லாம் மேடம்கிட்ட கேட்டுக்கலாம். வாய் உங்களோட ஷாப்போட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு சொல்லலாமா? எங்கே இருக்கு லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு? நானே வரும்போது ஷாப் எங்கடா இருக்குன்னு தேடிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் நான் வந்து இப்போ வீட்டில் தான் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஷாப் பேர் பார்த்தீங்கன்னா சிபிகே ஷாப்பிங், சிபிகே ஷாப்பிங் கோயம்புத்தூர்ல சிவானந்த காலனி நியர் பைல இருக்கும். ஓகே, மேப்ல கூகுள் மேப்ல சிபிகே ஷாப்பிங் லொக்கேஷன் போட்டு கூட நம்ம இங்க வந்துக்கலாம். இந்த அட்ரஸ் தெரியலனா கால் பண்ணிக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஷாப்போட வந்த லொக்கேஷன் தான் தெரியல, தவிர யூடியூப்ல பாத்தீங்கன்னா இவங்க வீடியோஸ் அந்த அளவுக்கு ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட கேஜெட்ஸ்லாம் சூப்பராக வச்சிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு கேஜெட்ஸா ஏகப்பட்டது ஆல்ரெடி நீங்களே வீடியோ பண்ணியிருக்கீங்க உங்கள் சேனல்லையும், இவங்களும் சேனல் வச்சிருக்காங்க. அந்த சேனலுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ப்ராடக்டாக இண்டிவிஜுவலாக நிறையலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து சரி ஓகே நம்மளும் இந்த ஷாப்புக்கு வந்து வீடியோ எடுக்கலாமே தான் நானும் வந்திருக்கேன். இப்போ இந்த ஷாப்பில் இருக்க எல்லா கேஜெட்ஸ் எந்த மாதிரி கேஜெட்ஸ் இருக்குது, அதில் என்ன ப்ரைஸில் கொடுக்குறீங்க மக்களுக்கு? கேஜெட்ஸ் அண்ட் கிச்சன் கேஜெட்ஸ் இப்போ நம்மளோட வேலையை வந்து ஈஸியாக்குற மாதிரி, இப்போ நிறைய நம்ம சோம்பேறி ஆகிட்டு வரோம், உலகத்தில் நம்ம சீக்கிரமாக பண்ணணும். ஸோ அதுக்கான மாதிரி சில கேஜெட்ஸ் ஸ்டார்டிங் என்கிட்ட 7 rupees இருந்திருக்கு. 7 rupees வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓடிஜி $7. இது என்ன பாத்தீங்கன்னா கேபிள் ப்ரொடெக்டர், சார்ஜ் ஒயர் போடுறோம் இல்லைங்களா, அந்த ஒயர் பெண்ட் ஆகுற இடத்துல நமக்கு கட் அந்த எட்ஜ்ல கட் ஆகும் அடிக்கடி. சோ அது கட் ஆகாம இருக்கறதுக்காக நம்ம இந்த ஒயர் வந்து ஸ்பிரிங் மாதிரி இருக்கும், நம்ம இத போட்டுக்கலாம். 4 பீஸ் வந்து 30 ரூபீஸ் இது. 30 ரூபீஸ் வரும், 4 பீஸ். ஓகே, அடுத்து இருக்குது இது டோர் ஸ்டாப்பர். ஓ, டோர் ஸ்டாப்பர். டோர் பின்னாடி கதவோட ஹேண்டில் எல்லாம் போய் செவத்துல இடிச்சு செவரி டேமேஜ் ஆகுது இல்லைங்களா. சோ அப்ப அந்த ஹேண்டில்ல வந்து நம்ம இந்த ஹோல் வந்து ஹேண்டில்ல மாட்டிடலாம். ஓகே, ஃபிட் பண்ற மாதிரி. அப்ப செவரி போ கதவு போயிடுமா? செவத்துல தான் போயிடும், இந்த இதா போயிடும், ஹேண்டில் இடிக்காது, செவரி டேமேஜ் ஆகாது. ஓ, இது பிரைஸ் பாத்துட்டீங்கன்னா 10 ரூபீஸ். ஆமா, இது 10 ரூபீஸ். ஓகே, அந்த 10 ரூபீஸ்ல இது டோர் எல்லாம் அந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்குமா? ஆமா, இது வந்து சிலிகான் மெட்டீரியல் தானே, உங்களுக்கு எவ்வளோ பெருசா இருந்தாலுமே இது எக்ஸ்டெம்பிள் சாரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், அது போகும் உள்ள போய் நமக்கு இதாயிக்கும். ஓகே, ஒரு 10 ரூபாயில நம்ம வீட்டு சௌதியே பாதுகாத்துறலாம், அந்த அளவுக்கு பொருள்லாம் வச்சிருக்காங்க நமக்கு. ஓகே, அடுத்து இருக்க சொல்லலாமா? இது பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் டேப்லெட். ஓகே, வாஷிங் மிஷின் டப் வாஷ் பண்ணும்போது இந்த துருப்பிடிச்ச கற அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறக்காக இந்த டேப்லெட் யூஸ் பண்ணலாம். இதை வந்துட்டு சும்மா தண்ணி வாஷிங் மிஷினில் தண்ணி நினச்சிட்டு இந்த டேப்லெட் ஒன்று போட்டு கொஞ்சம் சுத்த விட்டோம்னா அந்த கரை எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுரும். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 19 ரூபா. ஓகே ஓகே, இது எப்படி நீங்கள் ஒரு ப்ரைஸ் சொல்கிறீங்களா? இது வந்து சிங்கிள் பீஸாக எடுத்தாவே இந்த ப்ரைஸ் கொடுப்பீங்களா? மொத்தமாக எடுக்கணும். சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். சிங்கிள் பீஸோட ப்ரைஸ். ஓகே ஓகே, அடுத்து இப்போ இது வந்துட்டு ஸ்டிக்கர். இப்போ பின்னாடி இந்த எடுத்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்ம காட்ட போகிற எல்லா ஸ்டிக்கர்ஸுமே சுண்ணாம்பு செவத்தில் ஒட்டாது, கொஞ்சம் சொர சொரா இருக்கிறதுலாம் ஒட்டாது, நல்லா ஷைனாக இருக்கிறதுல ஒட்டும். டைல்ஸ், வால் ஸ்டிக்கர், அப்புறம் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் அதில் எல்லாம் ஒட்டும். இது எதுக்குன்னு பார்த்தா இது ஸ்க்ரூ டைப்பு. எதுக்கு இது? இந்த ஆணி அடிச்சு மாட்டுற மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அப்போ நமக்கு ஆணியெல்லாம் இப்போ நிறையா ரெண்டட் ஹவுஸ் எல்லாம் ஆணி அடிக்கூடாதும்பாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி வாங்கி ஆணி போட்டுட்டு
இப்படி ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிக்கலாம். ஓ, இது மொபைல் ஹோல்டர். ஓகே, இதோட பிரைஸ் வந்துட்டு 30 ரூபீஸ். 30 ரூபீஸ். இப்போ நீங்கள் இந்த மொபைல் ஹோல்டர் வந்து வைக்கிறீங்க, இப்போ இதில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் ஃபோன். ஆமாம், இப்போ இந்த ஃபோனை வந்து நீங்கள் இதில் வச்சுட்டு இப்போ நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். டபுள் மைக் வாங்கிட்டீங்களா? இப்போ வந்து இது நம்ம வந்து ஆணியில் மாற்ற ஆப்ஷன் இருக்குது. இதில் ஸ்டிக்கர் இருக்குது. ஸ்டிக்கர் ஒட்டலாம் இப்போ நீங்கள் ஆணியில் மாட்டுறீங்க அப்படின்னா ஸ்டிக்கரை நீங்கள் செவத்தில் ஒட்டிட்டு இந்த ஆணி அடிக்க வேண்டாம். இப்போ ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு வேலை. ஆமாம், இப்போ ஆணி அடிச்சு அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டல் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஆணி அடிக்கவே விட மாட்டாங்க மேக்ஸிமம். இந்த அளவுக்கு இதாயிரும். இப்போ நம்ம ஃபோன் வச்சுக்கலாம். இதில் சின்ன ரிமோட், ஏசி ரிமோட் அந்த மாதிரி வைக்கிறதா? ஃபோன் வீட்டில் தாங்கும். தாங்கும், தாங்கிடும். வேணா வச்சு காட்டுட்டீங்களா? இல்லை, இதில் கீ செயின்ஸ் அந்த மாதிரி மாட்டுறதுனாலும் நம்ம இதில் மாட்டிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு 30 ரூபீஸ் மொபைல் ஹோல்டர். ஓகே, இதோட ப்ரைஸ் 25 ரூபீஸ். ஸ்டிக்கரோட ப்ரைஸ் 25 ரூபீஸ். ஓகே, 25 ரூபீஸ்க்கு இந்த ஒரு ஆணி அடிக்காமல் இந்த மாதிரி கிடச்சிருது நம்மளுக்கு. ஓகே, சூப்பர் மேம். நிறைய யூனிக்கான டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சிருக்கீங்க. இது பார்த்துச்சோன்னா இது எதுக்குன்னா கறி துணி பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. எதுக்கு கறி? கறி துணி பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து நம்ம கையில மாட்டிக்கலாம். தெரியும், கையில மாட்டி நம்ம பாத்திரங்களாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட் ஆகாம இருக்கு, சூடெல்லாம் நமக்கு படாது. இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல், இதுவுமே சிலிக்கான் மெட்டீரியல் தான். சூடெல்லாம் நல்லாவே தாங்கும். இதோட பிரைஸ் பாத்துட்டீங்கன்னா 55 ரூபா. சிங்கிள் பீஸா வரும். இது எதுக்குன்னா இப்போ ஹேண்ட்பேக் அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் நம்ம பர்ஸ் அதுன்னு வச்சுருப்போம். ஸோ கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அப்போ அது மாட்டணும் இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்கு வெயிட்டு தாங்கிறதுக்காக இது இதுக்கு ஸ்டிக்கர் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டிக்கர் வந்துட்டு ஓகே ஓகே, அந்த வெயிட் அதிக வெயிட்டு தாங்கிறதுக்காக ஒரு ஹேண்ட்பேக் எல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி வெயிட். ஓகே, அந்த வெயிட்டு தாங்கிறதுக்காக இந்த ஸ்டிக்கர். ஓகே, இந்த ஹூக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35 ரூபீஸ். 35 ரூபீஸ். ஓகே, ஸ்டிக்கர் அது தனியா வருமா? இல்ல ஸ்டிக்கர் இதோடய வரும். ஸ்டிக்கரோட சேர்த்து 35 ரூபீஸ். 35 ரூபீஸ். ஒருவேளை இப்ப இந்த ஸ்டிக்கர் வந்து என்ன சொல்றோம், ஒட்டல ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படின்னா கலண்டு வந்துடும். மேபி அப்படி வந்துச்சு அப்படின்னா பொருள் யூஸ் பண்ண முடியாம போறோம். அதுக்கு நம்ம கிட்ட ஆல்டர்னேட்டிவ் ஸ்டிக்கரும் இருக்கு. இது பாத்துட்டீங்கன்னா ஃபுட் ஸ்பூன். ஓகே, இப்போ இது எதுக்குன்னா இப்போ இந்த சப்பாத்தி மாவு, மைதா மாவு அதெல்லாம் நம்ம பாக்ஸில் கொட்டி வைக்காமல் கவர்லேயே வச்சுருப்போம். நிறைய வாங்க 5 kg, 10 kg. ஸோ அப்போ வந்து அதை எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டுக்கு பெடிகிரி அதெல்லாம் வாங்குறோம்னா நம்ம பாக்ஸ் கொட்டி வைக்க மாட்டோம். ஸோ அதை நம்ம எடுத்துக்க யூஸ் பண்ணி எடுத்துட்டு அந்த கவரை நம்ம இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கவரை மடக்கிட்டு நம்ம இதுலேயே எப்படியே லாக் பண்ணிக்கலாம். ஓகே, லாக் பண்ணுற ஆப்ஷனும் இதில் இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். கேஜஸ் நிறைய வச்சிருக்கீங்க. இதோட பிரைஸ் வந்து 45 ரூபீஸ் தான். 45 ரூபீஸ் தான். இது பார்த்தீங்கன்னா 9 ஹோல் ஹேங்கர். 9 ஹோல் இருக்கும்னா இதுல. ஆமா, இதுல வந்து 9 ஹோல்ஸ் இருக்கு. இந்த இது எதுக்காகனா ஸ்பேஸ் சேவிங்காக நம்ம இந்த யூஸ் பண்ணலாம் இந்த ஹேங்கரை. ஓகே, ஸ்பேஸ் சேவிங் எப்படி? இது வந்து இப்படி தனியா வரும். தனியா வரும்னா ஓகே. இது வந்து நீங்க இப்படி மாட்டிக்கணும். இதல மாட்டிட்டு ஹோல் பண்ணிக்கலாம். அதுல கொஞ்சம் இது ஹெவியா தான் இப்படி இருக்குங்களா? இதுல நீங்க 9 ஹேங்கர்ஸ் மாட்டிக்கலாம். ஓ, ஹேங்கர்ஸ் 9 இதுல மாட்டிக்கலாம். இதுல 9 ஹேங்கர்ஸ் மாட்டிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ ஒரே ஹேங்கர்ல 9 இது வந்துருச்சுங்களா? ஆமா ஆமா. இத நீங்க வந்துட்டு இப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வந்துரும். சோ ஸ்பேஸ் சேவிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இப்படி நேரா வைக்க முடியலனா இப்படி. ஓகே ஓகே, அப்படி வச்சுக்கலாம். லெந்தாவும் வச்சுக்கலாம். ஓகே, இது ஷாப்களுக்கும் நிறைய யூஸ் ஆகும் இந்த மாதிரி ப்ராடக்ட். ஷாப்புக்கு இப்ப கடை வச்சிருக்காங்கன்னா ஷாப்க்கு யூஸ் ஆகும். நிறைய பேர் கபோர்ட்ல எல்லாம் டிரஸ் வைக்கிற இடம் இல்லாம இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கோட் அந்த மாதிரி அதிகமா வச்சிருக்கவங்க நல்ல பேருக்கு. ஆமா, ஸ்பேஸ் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதோட பிரைஸ் வந்து 30 ரூபீஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துட்டோம்னா இதுதான். இது ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லைங்களா? இது இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்துட்டோம்னா, இப்போ மாடியிலலாம் மணி பிளான்ட் செடியெல்லாம் நிறைய பேர் வீட்டில் வளர்த்துவாங்கல்ல. அப்போ நமக்கு குச்சி இது வைக்கணும். மணி பிளான்ட் வளர்த்து ஏதாவது கயிறு கட்டி விடணும். ஸோ அந்த மாதிரி அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்துட்டு டபுள் சைட் டேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டேப் எடுத்துட்டு இப்படி ஒட்ட வச்சுக்கணும் பின்னாடி. ஒட்ட வச்சுட்டு இதை நம்ம செவத்துலேயும் ஒட்ட வச்சுட்டு செடியை வந்து இதில் விட்டுணும். விட்டுட்டு இப்படி நம்ம லாக் பண்ணிக்கணும். ஓகே, சூப்பர். ஓகே ஓகே. ஸோ இப்போ செடி நேராக வந்துடும். ஸோ நேராக வளருது. ஓகே, இப்போ கேபிள்ஸ் வந்து பிளக் பாயிண்ட்லேருந்து ஒயர் சார்ஜ் பண்ணி இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறோம். வெளியெல்லாம் தொங்கும். ஸோ அந்த ஒயரை கூட நீங்கள் இதில் விட்டு லாக் பண்ணிக்கலாம். ஓ, தொங்க ரொம்ப தொங்காமல் ஒயர் கூட நமக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓ, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு ஒயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒயர் வந்து எந்த இடத்துலனா பிளக் பாயிண்ட்ல இருந்து. பிளக் பாயிண்ட் அந்த இடத்துக்கு நான் சொல்றேன். சோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். இது வாட்டர் சேவர். வாட்டர் சேவர். இது வந்து இந்த மாதிரி நம்ம டாப்ல மாட்டிக்கலாம். இந்த த்ரெட் அந்த இது கொடுத்திருப்பாங்க. சோ நம்ம வந்து டாப்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இத வந்து மாட்டிக்கலாம். ஓகே. இதோட பர்பஸ் பாத்துட்டீங்கன்னா, இதுல போட்டுருப்பாங்க பாருங்க. இத வந்துட்டு இந்த மேல வந்து நம்ம இப்படி எடுக்கும்போது டாப்
இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதை நம்ம மேலே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி ஷவர் மாதிரி தண்ணி வரும், இல்லை அப்படின்னா நார்மலாக தண்ணி வரும். அது நார்மலாக வருது மாதிரி. இதில் வந்து நமக்கு ரொட்டேட்டபிள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ சிங்க் எல்லாம் க்ளீன் பண்ணும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். வேற ஒரு கப்லையோ பாத்திரத்துலையோ தண்ணி எடுத்து சிங்க் எல்லாம் நம்ம இதுலேயே அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து காஃபி ஹீட்டர், ஸ்மால் ஹீட், அதாவது டீ காஃபி அதெல்லாம் ஹீட் பண்ணுறதுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 80 rupees. இப்போ டக்கு நம்ம எங்கேயா போகிறோம், நமக்கு காஃபி டீலாம் சூடு ஆறிருச்சு அப்படிங்கும் போது ட்ராவல் டைமில் ப்ளக் பாயிண்ட் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு 2-3 minutes சூடாகும் போது கையில் உள்ள வைக்கிறேன். நார்மலாக அந்த ஹீட்டர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஹீட்டர், மினி ஹீட்டர், மினி ஹீட்டர், அவ்வளோ. ரெயின் கோட் வந்து இப்போ நல்லா மூவிங்காக போயிட்டு இருக்கு. இப்போ மழை வெயில் காலத்தில் திடீர்னு ரெயின் கோட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 rupees. இப்போ வந்துட்டு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாடலில் வருது. இப்போ வந்து இப்படி பட்டன் டைப் ஃபர்ஸ்ட் நம்ம தலையோட போடுற மாதிரி நானே யூஸ் பண்றேன். இது வந்துட்டு நமக்கு கிளியிற வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 5-6 times கூட இதை நான் யூஸ் பண்ணிட்டு இப்பவும் வச்சிருக்காது. ஓகே, நல்ல ஈஸியாவே இருக்குல. போட்டு அப்படியே நம்ம தடவி விட்டோம் அப்படியே சூப்பரா இருக்கும். நீங்க வேணா உங்க கை காட்டுங்க, அப்படியே சூப்பரா இருக்கும். இதோட பிரைஸ் வந்து 99 rupees. ஓ, 99 rupees. ஆ, பெட்டுக்கெல்லாம் சூப்பராவே இருக்கும். பெட்டு வந்து வாங்க. ஆமா, ஓகே. இது வந்து ஹேங்கர், ஃபோல்டபிள் ஹேங்கர். இதோட பேரு இது வந்து டிராவல் டைம்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. பேர் கேட்டப்போ இருக்கு. ஸ்பேஸ் சேவிங். ஓ, ஸ்பேஸ் சேவிங், ஈஸியா இருக்கு. இவ்வளவு பெருசா நம்ம வைக்கிறது, அந்த இடத்துல சின்னதா மடிச்சு 2-3 ஹேங்கர் வச்சுக்கலாம். அது அப்புறம் இந்த ஸ்லிப் பனியன் அந்த மாதிரி இதெல்லாம் காய போடுறாங்கன்னு வைங்களேன், எப்படியோ சரிஞ்சு வந்துடும். ஸோ நீங்க அந்த பனியன் அந்த மாதிரி போட்டீங்கன்னா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த பனியன் வந்துட்டு சைடுல எல்லாம் மாதிரி இது ஸ்லீவ்லெஸ் அப்படிலாம் இருக்கும் இல்லைங்களா, வராம இருக்கிறதுக்கு லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பர்பஸும் இதுல இருக்கு. 30 rupees வரும். இப்ப நீங்க வந்து காய்கறி வந்து இதுல கட் பண்ணிடுறீங்க ஓகேங்களா. காய்கறி கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த போர்டை வந்து இப்படியே மடிச்சு இதில் லாக் பண்ணிக்கணும். இங்கே ஒரு ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோல் நம்ம இப்படி லாக் பண்ணிக்கணும். காய்கறி இங்கே தானே இருக்கும், ஸோ அதை வச்சுட்டு நம்ம இப்படி வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணும்போது தண்ணியெல்லாம் இந்த ஹோல்ஸில் ட்ரை ஆகி ட்ரைன் ஆகி வந்துடும். ஸோ கட் பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அதே திருப்பி நம்ம பாத்திரத்தில் நம்ம போடும் போதும் இந்த வி ஷேப்ல இருக்கனால வெளியெல்லாம் அங்கங்கே சிந்தாம அப்படியே கரெக்டாக பர்பஸ். இதோட ப்ரைஸ் வந்து 99 rupees. ஸோ இது வந்துட்டு இப்படியும் கூட வச்சுக்கலாம், ஸ்பேஸ் சேவிங்காகவும் நமக்கு இருக்கும். பேபிஸோட டூத் பிரஷ், பேபிஸ் டூத் பிரஷ். ஓகே, இப்போ பல்லு விளக்குறக்கு ஒரு 3 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ நம்ம நார்மல் ப்ரஷ்ல பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ப்ரஷ் கொடுத்தோம்னா இது அப்படியே வாயில் வச்சு நேரத்தில் பேஸ்ட் போட்டு வாயில் வச்சுட்டு இப்படி பண்ணால் போதும், க்ளீன் பண்ண முடிஞ்சது. அவ்வளோ. அது எப்படின்னா இது ஒரே டைம்ல நம்ம அங்கங்கெல்லாம் தேய்க்க வேண்டாம். ஒரே டைம்ல மேலே கீழே அப்படி தேய்க்க வேண்டாம். மேலேயும் க்ளீன் ஆயிரும், கீழேயும் க்ளீன் ஆயிரும், உள்ளேயும் க்ளீன் ஆயிரும், வெளியும் க்ளீன் ஆயிரும். ஓ, அப்ப நம்ம மேலே இருக்கு, கீழே இருக்கு, கீழேயும் இருக்கு. பாருங்க, முன்ன மேலேயும் க்ளீன் ஆயிரும், கீழேயும் க்ளீன் ஆயிரும், முன்னாடியும் க்ளீன் ஆயிரும், பின்னாடியும் க்ளீன். ஓகே, ஓகே. 70 rupees. டெஸ்டிங்கா சொரிஞ்சிக்கலாம். அதுக்காக ரெண்டு இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, ஓகே. ஓ, அதுக்குள்ளே வேரியன் நிறைய வச்சிருக்கீங்க. இது வந்து 25 rupees, ஸ்டீல்ல இருக்கு, இது பிளாஸ்டிக்ல இருக்கு, கொஞ்சம் லென்த்தாவும் வரும். இது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். இது வந்து 20 rupees. அந்த மாதிரி கை மாடல்ல வரும். ஓ, மாடல்ல வரும், டிசைன் மாதிரி கை டிசைன்ல வரும். இதுக்கு பாருங்க, நெகோலா இருக்கும். ஓ, அதிகமா ஆழமா போயிருந்த. இது வந்து 20 rupees. இந்த நெகோலா இருக்கும், நகம் மாதிரி அப்படியே கொடுத்துருங்க, கை மாதிரி பாருங்க, அப்படியே கொடுத்துருங்க. இது வந்து நார்மல் பிளாஸ்டிக் வருது, இங்க வந்து ஸ்டீல் வந்திருக்கு. இது வந்து 25 rupees. 25 rupees ஸ்டாண்டர்ட்.
இப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். இது நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஓ நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து மெயில இருக்குறது இந்த ஷீட் வந்து இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கணும். இது வந்து பாக்ஸ். ஓ அந்த ஷீட் அப்படி போட்டுக்கணும். ஓகே ஓகே. பிரைஸ் வந்து 15 ரூபீஸ். 15 ரூபாய். 15 ரூபாய். ஓகே ஓகே. இது இந்த டீ அதுல போட மாதிரி இருக்கு. சோ அப்ப வந்து அந்த லீஃப் அது என்ன சம்திங்ல போடுவாங்க இல்லையா? ஆமா கிரீன் டீல. இப்படி நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இந்த எடுத்துட்டு இதுக்குள்ள நம்ம என்னென்ன போடணும். இப்ப இந்த பிரியாணி அந்த இதுக்குலாம் சில பேர் பட்டை கிராம்பு வேண்டாம் பட் அதோட ஸ்மெல் எல்லாம் வேணும்னு நினைப்பாங்க. அப்ப அந்த மாதிரி டைம்ல அந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டு அதை சாப்பிடும் போதே எரிச்சலா இருக்கும். அந்த மாதிரி நம்ம இதை வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இப்படி வச்சுட்டு பண்ணணும். ஓ ஸ்டீல்ல இருக்கனால பிரச்சனை இருக்காது. ஸ்டீல்ல இருக்கனால ப்ராப்ளம் இல்ல. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 115. 115 வருது. ஓகே. இப்ப இது பார்த்துட்டோம்னா மிரர். மிரர். இருந்தாலும் நம்மளோட ஃபேஸ் இதுல கிளியரா தெரியாது. பேய் படத்துல காட்டுற மாதிரி கொஞ்சம் கோரமா தான் தெரியும். அந்த மாதிரி நம்ம ப்ளைனா இருக்கிற இடத்துல நீட்டா நம்ம ஒட்டிட்டோம்னா அந்த மிரர் கேத்தப்ப அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டிக்கரா ஒயிட் கலர் இந்த இது ஃபுல்லா எடுத்துட்டு நம்ம செவத்துல ஒட்டிக்கணும். ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த ஒரு லேயர் இருக்கும். இந்த லேயர் எடுத்தோம்னா மிரராவே மாறிடும். தெரியுதுங்களா? இந்த லேயர் நம்ம எடுத்தோம்னா நமக்கு அப்படியே மிரர். ஆ அந்த தெரியுது. மிரராவே மாறுது. ஓகே ஓகே. ஃபுல்லா எடுத்தா ஏர் உள்ள ஃபேர்னா தான் எடுக்க முடியாம இருக்கு. ஓகே அந்த மாதிரி வேறு பார்த்தீங்களா? சரி ஓகே மேம். அடுத்து இதோட பிரைஸ் வந்து 100 ரூபீஸ். ஒரு சிங்கிள் பீஸ் 100 ரூபீஸ். 100 ரூபீஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸ் ஹையா இருந்து இப்ப பிரைஸ் டிராப் பண்ணிருக்கு. பிரைஸ் டாப் ஆயிருக்கு இப்போ. ஓகே. மசாஜராவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி சீப்பா யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி மசாஜரா. ஓ பின்னாடி மசாஜர். இதுல ஆப்ஷன். இது வந்து நம்ம செல் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓ பேட்டரி போடு. அப்படியே கை கட்டிங்க இப்ப வைப்ரேட் ஆகும். சோ நமக்கு எங்க பெயின் இருக்கோ பேக் பெயின் கழுத்து கிட்ட கை ஜாயின் அந்த மாதிரி தலைக்கு சீவும் போது நமக்கு வேணும்னாலும் நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஃபாஸ்டா வேணும்னா இந்த கொஞ்சம் மேல இது பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஃபோர்ஸ் வரும். அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகே ஓகே. அந்த மசாஜரவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பேட்டரிக்கு போட்டு 99 ரூபீஸ் இது. 99 ரூபீஸ் தான். 400 சீப்பங்களால அந்த ரேட் தான் வந்துரும். நீங்க சிங்கிள் பீஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா டெலிவரி கொரியர் சார்ஜஸ் வரும். ஓ எஸ்ஓ அந்த கொரியர் சார்ஜஸ் மட்டும் வரும். கொரியர் சார்ஜ் அது எல்லாமே வெப்சைட்ல ஆட் ஆயிடும். ஓகே. இப்ப கேஜிக்கு ஃபர்ஸ்ட் 60 ரூபீஸ் வாங்குறோம். இப்ப 1000 அபோ பண்ணும்போது ஃப்ரீ டெலிவரி. ஃப்ரீ 1000 அபோ பண்ணும்போது ஃப்ரீ டெலிவரி. 1000 அபோ பர்சேஸ் பண்றாங்க வெப்சைட்ல அப்படினா ஃப்ரீ டெலிவரி. ஓகே. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்துட்டே இருக்கு. ஓ வாட்ஸ்அப் குரூப். வாட்ஸ்அப் குரூப் லிங்க். ஓகே. சாமில புது புது ப்ராடக்ட் வந்தாலும் பிரைஸ் எல்லாம் மாறிச்சு அப்படினா வெப்சைட்லயும் ரீசேலர்ஸ் தனியா வாட்ஸ்அப்லயும் அப்டேட் பண்ணுவீங்க. நீங்க கொடுத்துருவீங்க உங்களுக்கு சொல்லுவீங்க. சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க செலக்ட் பண்ணினா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதே ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் வேணும் அப்படினா நீங்க கால் பண்ணுங்க. ப்ரீ புக் ஆப்ஷன்ல பண்ணி கொடுத்துட்டோம். ஹோல்சேலும் ப்ரீ புக்ல பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேல் வந்து ஒரு 10 டேஸ் டு 15 டேஸ் முன்னாடி ப்ரீ புக் பண்ணாங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட் இவ்வளவு குவாண்டிட்டி வேணும் ப்ரீ புக் பண்ணாங்கனா அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். ஹோல்சேல் சூப்பர் சூப்பர். மேடம் கிட்ட இல்லாத எதுமே இல்ல. ஹோல்சேல் இருக்குங்க, ரீடெய்லர் இருக்குங்க. ரீசேலர்ஸ்க்கு நான் ஆப்ஷன் கொடுக்க, நீங்களும் எங்கட்ட வாங்கி சேல் பண்ணுங்க. நீங்களும் பிசினஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. நான் ஆப்ஷன் கொடுக்குறேன், எல்லாமே சொல்லுங்க. சூப்பர் மேடம். உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட் ஓரளவுக்கு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. மக்கள் இதுக்கு எடுத்து உங்ககிட்ட நம்ம சேனல் மூலமா பார்த்தாங்க, அவங்களுக்கு எதுவும் டிஸ்கவுண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுத்தீங்கன்னா நம்ம சொல்லுங்க. நமக்கு ஃப்ரீ டெலிவரி இருக்கு. அவங்க சேனல் டைரக்டா வராங்க அப்படினா 1000 அப்போ எடுக்கும்போது 5% டிஸ்கவுண்ட். ஓகே ஓகே பிரதர் சிஸ்டர் எல்லாமே சொல்லிட்டாங்க. நம்ம டைரக்ட் நம்ம சேனல்ல டைரக்டா வந்தீங்கன்னா ஒரு 5% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. 1000 ஆகும். ஓகே, அது ஒரு இது வச்சிருக்கேன். மாதிரி இந்த ஷாப்பு பார்த்துட்டோம், எல்லா டீட்டெயிலுமே ஓரளவுக்கு பார்த்துட்டோம். டீட்டெயில் வேற எக்ஸ்ட்ரா வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் மா